வணக்கம். குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம சேனல்ல வள்ளலார் வழியில் தேவாரஸ்தல பயணத்துல வெள்ளடைநாதர் திருக்கோயிலை வந்து பார்த்திருக்கோம். அதுல சொல்லியிருப்பேன், தை அமாவாசை அன்று இந்த இடத்துல வந்து கிணற்றில் நீர் சற்றே கொஞ்சம் நிறமாறும், அந்த தண்ணீரை நாம் தீர்த்தமாடுனா பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை காண்பதற்காக நாங்கள் வந்திருக்கோம். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த தை அமாவாசையில் அம்பிகை பௌர்ணமியை காமிச்ச அற்புதமான நாளும் இதே போன்று ஒரு நாள் தான். இந்த நாளில் தான் நானும் பிறந்தேன், அதனால தான் என்னோட ஸ்டார் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மெயினாக வந்தோம். பாருங்கள் தூரத்தில் இருக்கிறதுல, இதுதான் வெள்ளடைநாதர் திருக்கோயில். நம்ம அப்போ வந்தப்போ நம்ம சேனலில் கட்டுறப்ப இப்போ இந்த இடமா எவ்வளோ புல்லாக இருந்தது, இப்போ எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் நம்ம அன்னைக்கு வந்தப்போ எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் கோலம்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா திரியான சம்பந்தர் சமணர்களை கழுவேற்றிய பாவம் நீங்க, அவர் அப்படி வருத்தப்படுறாரு, நம்ம ஒன்றுமே பண்ணல ஆனால் இவங்க கழுவேறதுக்கு காரணமாக இருந்தோமேன்னு சுவாமி சட்டைநாதர் வந்து சொல்லுவார். நீ வந்து இந்த மாதிரி வெள்ளடை திருக்கோயிலில் உமக்கு பாவம் விலகுவதற்கு கிணற்று நீர் பாலாக மாறும் அப்படின்னு சொல்லி அந்த நீர் மாறி அதில் அவர் தீர்த்தவாரி நிகழ்வை நடத்துவதற்காக நடத்தினார். ஸோ அந்த நிகழ்வு மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சீர்காழியிலிருந்து சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் இந்த கிணத்து தண்ணி நம்ம அப்போ வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருந்தது, இப்போது மேலே வந்திருக்கு. திரியான சம்பந்தருக்கு பாலாக மாறிச்சு, நமக்கு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்மளும் இருப்போம். என்னை பொறுத்தளவு எனக்கு இது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் வள்ளலார் வழியில் தேவாரஸ்தல பயணத்தில் சொல்லியிருப்போம், திரு நீடூர் திரு அன்னியூரில் இறைவன் எமக்கு மதங்களின் மேல் இருந்த பற்றையும் துவேஷத்தையும் போக்கினார்னு நானும் காத்துட்ருக்கேன் அந்த தீர்த்தவாரி நிகழ்வுக்காக. ஏன்னா நானும் பிற மதங்களை செய்த துவேஷம் செய்த தீராத பெருங்குற்றம் என விட்டு என் மனதை விட்டு போனாலும் நான் உடலால் ஏதாவது பாவம் இழைத்திருக்கலாம், மனதால் பாவம் இழைத்திருக்கலாம், எமது பாவமும் நீங்குவதற்காக நானும் காத்திருக்கேன் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே வந்து சுவாமி எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னுடன் சேர்ந்து நீங்களும் இன்னைக்கு பார்க்கலாம். வீட்டில் இருந்துட்டே தண்ணீர் எடுங்க, அப்படி தலையில் ஜெலிச்சு அப்படி தெளிச்சுக்கோங்க. சுவாமியை நினைத்து இறைவன் எல்லாமும் அருளக்கூடியவர், கிணற்று நீரை பாலாக்குவார், உங்கள் கையில் இருக்கிற நீரை கங்கையாவும் ஆற்றுவார். வாங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்கன்னு. அடி வரவேற்பு நிகழ்வு பயங்கர தடபுடலாக இருக்குது அன்று இந்த கோயிலில் ஆள் அரவம் இல்லாமல் காவியங்கண்ணியையும் வெள்ளடைநாதரையும் கண்டு தரிசிச்சுட்டு போனோம். புறாக்கள் எல்லாம் பறந்தது அப்படின்லாம் கூட உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கள் சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதன் உண்மையான தாத்பரியம் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகழகாக கோலம் போட்டு செமையாக இருக்குல்ல இந்த கோலம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் காம்பினேஷன் செம அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே ரசிச்சுட்டே நம்ம உள்ளே போகலாம். எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த கோலத்தை பாருங்கள், பயங்கரமாக சூப்பராக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த கோலம் சூப்பர் கலர் காம்பினேஷன், ரொம்ப அழகா இருக்கு. அடி ரிஷபத்துல சுவாமி காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். நமக்காக தான் நம்மளும் என்னென்ன குற்றங்கள் செய்தோமோ, முக்குற்றத்தில் எக்குற்றம் எமக்கிட்ட இருக்கோ, என்னுடைய வினையை எடுத்து இந்த அண்டத்துல நிற்பன அந்த அண்டமே தீராதே அப்படின்னு ஐயாவே சொல்லுவார். நம்ம எம்மாத்திரம் அவ்வளவு வினைகள் வச்சிருக்கேன், இறைவனே எம் வினைகளை நீக்குங்கள் அப்படின்னு பிரார்த்தனையவே வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த கோயில பத்தி பயங்கரமா போட்டிருக்கோம் என்ன, மக்கள் கோயில மட்டும் பார்க்க மாட்டாங்க மத்த எல்லாத்தையும் பார்ப்பாங்க இங்க சேனல்ல. என்ன வித்தியாசமா போறாரு, எங்கே போறாரு? இங்கேயும் செமையா கோலம் போட்டு வரவேற்பு நிகழ்வு தடபுடலாக இருக்கிறது. ஆமா பாவத்துல போக்குறாரு சாமி. இப்ப வாங்க
சமையல் வேலையெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. தீர்த்தவாரி நிகழ்வு முடிச்சுட்டு நமக்கு உணவு கொடுப்பதற்கு நிகழ்ந்துட்டு இருக்கு. அங்க பாருங்க, சுவாமி நமது பாவங்களை தீர்த்து விட்டு உணவை கொடுப்பதற்கு அப்படியே உணவு தயாராகுது. இங்க பாருங்க, சமய அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க சுவாமிய. இந்த நிகழ்வு எப்போ இந்த தீர்த்தவாரி நிகழ்வுல திருஞான சம்பந்தர் வர்றது, அப்புறம் தீர்த்தவாரி நிகழ்வு நடக்க போறத நான் குறைந்தபட்சம் உங்களுக்கு லைவா சீக்கிரம் போடுறேன். எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா லைவ் நம்ம சேனல்ல எப்ப வேணாலும் வந்துடும்.